பிரைஸ் இன்ஃபோ மீடியா சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டோரி கேட்க போறோம். கேட்கறதுக்கு ஆவலாவும் ஆசையாவும் இருக்கீங்களா? ஸ்டோரிக்குள்ள போலாமா? சரி, எத்தனை பேர் ஷிப்பு பார்த்துருக்கீங்க? ஓ, பார்த்துருக்கீங்க. ஆ, சரி, ஓகே. லாண்டி, நான்லாம் வந்து இதில் தான் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஷிப்பு ஸ்காட்லாந்து தேசத்தை நோக்கி வந்து கொண்டு இருந்தது, சரியா? அப்போ வந்துட்டு பக்கத்தில் கரையை அடையிறதுக்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே பயங்கரமான புயல் மழை, இப்போ கூட நமக்கு மழைலாம் பெஞ்சதுல, அதை விட பல மடங்கு பயங்கரமான மழை புயல்லாம் பெஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த கப்பல் வந்து பயங்கரமா ஆடி ஒரு பெரிய பாறை மேல மோத போய் என்ன செஞ்சிருச்சு, டமால் மோதிருச்சு. மோதுற உடனே என்ன ஆகும்? ஆமாம், அங்கே இருக்கிற நிறைய பேசஞ்சர்ஸ் பயணிகள் எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலில் உள்ள பயணிகள் எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே, கரையிலிருந்து ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே இது நடந்ததுனால அந்த கரையில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஐயோ அங்கே ஒரு பெரிய ஷிப் என்ன செய்யுது, உடஞ்சி போகுது, பாறையில் மோதிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மீட்பு படையினர் எல்லாரும் தயாராகி அந்த ஒரு பெரிய போட்டை எடுத்துட்டு என்ன செய்றாங்க, அந்த ஷிப்பை நோக்கி போறாங்க. போகும்போது அவங்களால போகவே முடியல, கப்பல் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டஞ்சி அப்படியே நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மேலேருந்து எல்லாரும் என்ன செய்றாங்க, அப்படியே கீழே விழுறாங்க. உங்களுக்கு பார்த்த உடனே ஐயோ, மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தண்ணிக்குள்ளே விழ ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக இங்கே காப்பாற்ற போன போட்டு வந்து போகுது, ஆனால் பயங்கரமான காத்தடிக்குது, பயங்கர புயல் வீசுது. அப்போ கரையில் இருக்கிற மக்கள்லாம் ஐயோ, மீட்க போன இந்த போட்டு என்ன செஞ்சிருமோ, மூங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அலறல் சத்தம் வேற கேட்குது. ஆனால் இந்த மீட்க போன போட்டு மெதுவாக அந்த கப்பல் கிட்ட என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. போன உடனே எல்லாரும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அலறுதாங்க. ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்யறாங்க, கையை பிடிச்சி அந்த ஜாக்கெட்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, அந்த போட்ல வந்து ஏத்திட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி வேகமா ஒரு காத்து அடிக்க ஆரம்பிக்கு. அவங்க மீட்க வந்த போட் இல்லையா, அது பயங்கரமா ஆடுது. ஆடின உடனே அந்த காப்பாத்தினவங்க எல்லாம் திரும்ப தண்ணிக்குள்ள விழ போறாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, சீக்கிரமா கரையை நோக்கி போங்க, நாங்க இந்த கடலுக்குள்ளே விழுந்து என்ன செஞ்சிருவோம், மறித்து போயிருவோமோ, சீக்கிரமா போங்க போங்கன்னு சொன்ன உடனே அந்த போட்டு என்ன ஆகுது, காப்பாத்த வந்த போட்டு எல்லாத்தையும் ஏத்திட்டோமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்துட்டு வேகமா கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு குரல் மட்டும் கேக்குது அந்த உடஞ்சு போன ஷிப்ல இருந்து, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் காப்பாத்தாம அந்த ஷிப்ல விட்டுட்டாங்க போல. ஆனா இந்த காப்பாத்த போன போட்ல நிறைய பேர் ஏறிட்டாங்க, அந்த போட்டும் பாதி தூரம் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, ஐயோ அந்த ஒரு மனுஷன் மட்டும் பாவம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் என்ன செய்யுது, கரையை நோக்கி வருது. கரையை நோக்கி வந்து அந்த காப்பாற்றின மக்களை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, கரையில் இறக்கி விட்டுட்டாங்க. அப்போ அந்த மீட்பு படையில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அதையோ பாவம் அந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ரொம்ப அங்கே பரிதவிச்சுட்டு இருக்காரு, ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு என்ன செய்யலை, பலனே இல்லை, யாராவது போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் இருந்து ரெண்டு மூணு பேர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜானின்னு ஒரு தம்பி என்ன செய்கிறான், நானும் போகிறேன், நானும் போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஜானி ஜானி நீ போகவே போகாத ஜானி, இதே மாதிரி தான் உங்க அப்பா போனாங்க, ஆனா அவங்க உயிரோட திரும்பி வரவே இல்ல, உங்க அண்ணன் போனா அவனும் திரும்பி வரல, நீ மட்டும் தான் எனக்கு இருக்க, நீ தயவு செஞ்சு போகாத ஜானி அப்படின்னு. உடனே அம்மா, பாவம்மா பாரு, ஒரு அண்ணன் வந்து எவ்வளோ அலறல் சத்தம் நமக்கு கேட்குது, பாவம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய கையை மெதுவா நகட்டிட்டு, ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்ப்பான், ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்மளை எப்பவும் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விலகிட்டு, நீங்க ஜோம் பண்ணிக்கோங்க, நான் பத்திரமா போயிட்டு வந்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பவுமா போட்ல ஏறி அந்த ஜானி தம்பி கூட இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அந்த உடஞ்ச ஷிப்பை நோக்கி என்ன செய்யுது, அந்த போட்டு போக ஆரம்பிக்குது. திரும்பவுமா புயல் வீச ஆரம்பிக்குது. திரும்பவுமா என்னது, மக்கள் ஐயோ அந்த ஒரு மனுஷனுக்காக போய் இவங்க மூணு பேரும் மறிச்சு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷிப்பு பக்கத்தில் போகவும் ஒரு பெரிய காற்று அடிக்குது. காற்று அடித்தவுடனே இந்த போட் அப்படியே கவிழ போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால்
திரும்ப அழகா நின்றுச்சு. நின்ன உடனே அந்த தம்பி என்ன செய்கிறாங்க, அந்த கடலில் பருகு வச்சுட்டு இருக்காங்கல்ல ஒரு அண்ணன், அவங்கள என்ன செய்கிறாங்க, மெதுவாக இந்த போட்டில் என்ன செய்கிறாங்க, ஏற்றுறாங்க. ஏற்றுன உடனே பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஐயோ நான் மறிச்சு போயிடுவேன் நினச்சேன், என்ன என்ன செஞ்சிட்டீங்க, என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஏற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது யாருன்னா, கரெக்ட், ஜானியோட அண்ணன் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போனாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை நோக்கி வர்ற ஷிப்பில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, வந்திருக்காங்க. வர்ற வழியில் தான் இந்த ஷிப் என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. இந்த போட்டு கரையை நோக்கி போகும்போது மக்கள்லாம் ஏய் காப்பாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகமாக கத்துறாங்க. ஏன், ஆமாம், அந்த ஷிப்பில் உள்ள எல்லாரையுமே என்ன செஞ்சிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. அப்போது அந்த ஜானி என்ன பண்ணுறான், ஓடி வந்து இந்த போட்டுக்கு முன்னாடி இருந்து கத்துறான், அம்மா அம்மா இது வேற யாரும் கிடையாது, தொலைஞ்சு போன நம்மளுடைய அண்ணன் வில்லியம்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கரையில் இருந்து அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. என்னது என் மகன் வில்லியம்ஸா, என் மகனா என் மகனா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளை கிடச்சிட்டான், ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. இதே போல தான் தம்பி தங்கச்சி, நமக்கு என்ன நன்மை செய்ய திராணி இருக்கோ அதை நம்ம நிச்சயமா செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஜானி கூட அவனுடைய அண்ணன் சொல்லி எதிர்பார்த்து போல, ஆனா ஒரு ஆத்துமா அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு, கதறிட்டு இருக்காங்க, அழிஞ்சு போறாங்க, தண்ணியில மூங்கி போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவனை காப்பாத்துறதுக்காக போகும்போது கடைசியில யாருன்னு தெரிஞ்சது, ஜானியுடைய அண்ணன் வில்லியம்ஸ் தெரிஞ்சது. இதே போலதான் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அது செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்தறலாமா, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். பிரசங்கி 9:10. அப்போ நம்மளுடைய முழு பலத்தோட நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக பிடிச்சிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். நன்றி.